அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நம்ம பொதுவாக இந்த பேரை பாய்சன்ஸ் ரேஷியோன்னு நம்ம சொல்கிறோம், ரைட்? ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரெஞ்சு பேர், ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட்டு. அதனால என்ன சொல்கிறாங்க, பாய்சோய் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தமிழில் இல்லை, அப்படி தான் ஃப்ரான்ஸில் என்ன செய்கிறாங்க, உச்சரிக்கிறாங்க. சார் பல காணொலிகள் பார்க்கும்போது அவங்க வந்து பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே, நான் ரொம்ப வருஷம் பழகினா பாய்சன்கிற வார்த்தையை சார் என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன். இந்த ஃப்ரெஞ்சு இன்ஜினியர் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவர் என்ன ஆராய்ச்சி பண்ணார் கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலாங்கேட் ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும். ஆனால் அவர் அதோட என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, அதை இழுக்கும் பொழுது அது இப்படி உள் பக்கமாக இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிறத அவர் பார்க்குறாரு. அப்போ என்ன அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகுது, இங்கே பாருங்கள், அது இழுக்கும் பொழுது அதனுடைய ஒரிஜினல் டைமென்ஷன் மாதிரி அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, உள்ளியாக மாறிடுச்சு, ரைட்? அதே மாதிரி இப்போ ஒரு 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 பொருள் எடுத்து, ரைட், நீங்கள் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த திசையில் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி நடுவில் என்ன ஆயிடுது, பல்ஜ் ஆகுது. அப்போ இதில் நிறைய விதமான கேரக்டர் என்ன ஆக ஆரம்பிக்குது, ப்ரொனவுன்ஸ் ஆக ஆரம்பிக்குது, வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ அவர் அதை என்ன செய்கிறாரு, அந்த சயின்டிஸ்ட் ஏதோ குவான்டிஃபை பண்ணுறாரு. அப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்ட்ரெயின் ஆனால் அந்த பக்கம் மட்டும் என்ன ஆகுறது இல்லை, ஸ்ட்ரெயின் ஆகிறது இல்லை, மற்ற பக்கம் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயின் ஆகுது. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோவை அவர் குறித்து வைக்கிறார். அதுக்கு பேர் தான் பாய்சன்ஸ் ரேஷியோ, ரைட்? ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின். அதாவது லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா இது, இந்த பக்கம் எவ்வளவு, தட் இஸ் D divided by D, ரைட்? ஒரிஜினல் த டிஸ்டன்ஸ் டினா இதுதான் லேட்ரல் ஸ்ட்ரெயின். லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெயின்னா சப்போஸ் எல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்ட ஆச்சுன்னா எல் டிவைட் பை எல், ரைட்? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோவுக்கு பேர் தான் பாய்சன்ஸ் ரேஷியோ. ஸோ பாய்சன் விகிதம்ங்கிறது என்னது, பக்கவாட்டு திரிவு டிவைட் பை நீளவாக்க திரிவு, ரைட்? அப்போ நம்ம இதில் ஒரு விஷயம் பார்க்க முடியும், இந்த பக்கவாட்டில் அதனுடைய திரிவு எப்படி இருக்கும், மைனஸாக இருக்கும், டைமென்ஷன்ஸ் குறையுது இல்லையா? ஸோ இங்கே குவான்டிஃபை பண்ணி காமிக்கிறாங்க, டி பை டி டிவைட் பை எல் பை எல், ரைட்? இங்கே ஒழுங்கு பண்ணுறாங்க, ஸோ எல் பை எல் இன்டூ டி பை டி, ரைட்? இதை சார் இன்னொரு சின்ன ஃபார்முக்கு மாத்துறேன், மைனஸ் எல் முதல்ல இருந்த டிஸ்டன்ஸ், டி ஃபஸ்ட் இருந்த டயாமீட்டர், இன்டூ டி டிவைட் பை எல். இதில் என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த எல் கான்ஸ்டன்ட், டி கான்ஸ்டன்ட், இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்படின்னா அல்டிமேட்டாக அது என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் எவ்வளோ, தட் இஸ் பக்கவாட்டில் எவ்வளோ டிஃபார்ம் ஆச்சு, நீள வாக்கில் எவ்வளோ டிஃபார்ம் ஆச்சு. இதனால தான் இது ஒரு மிக முக்கியமான பண்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரப்பர் எடுத்துக்கோங்க, 0.5 கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, 4999 ஃபைவ்னு சொல்லலாம், 0.5. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா, நீள வாக்கில் சே 1 மீட்டர் எழுத்திங்கன்னா பக்கவாட்டில் 0.5 மீட்டர் அது சுருங்கும். இப்போ உங்களுக்கு சென்சிபிளாக புரிய ஆரம்பிச்சிடும், ஓஹோ இதைத்தான் மீன் பண்ணுது. ஸோ நம்ம படிக்கிறது மெட்டீரியலை பற்றி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ரைட்? அப்போ மெட்டீரியல்களுடைய குணத்தை அவர் என்ன செய்கிறாரு, வரையறுக்கு. அது மாதிரி கோல்டுக்கு என்னவாக இருக்கும், காப்பருக்கு என்னவாக இருக்கும், எல்லாம் ஜெரர். இதில் ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர் பாருங்கள், கார்க்கு இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இது அவ்வளவு சுலபமாக கடந்து போக முடியாது, அது பாருங்கள், 0.0. அப்படின்னா என்ன விளையில அர்த்தம், அதை நீங்கள் எப்படி எலாங்கேட் பண்ணாலும் அதனுடைய திக்னஸ் கூடாது, சாரி குறையாது, திக்னஸ் குறையாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதை நீங்கள் கூப்பினாலும் சரி குறைச்சாலும் சரி திக்னஸ் மாறாது. தென் இதனால தான் எந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி தான், ரைட்? ஒரு ஒரு பாட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதன் காரணம் பார்த்தா எதை பயன்படுத்துகிறாங்க, கார்க், தமிழில் தக்கைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன், அதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் அதை இழுத்தாலோ அமுக்குனாலோ அதனுடைய சுற்றளவு மாறாது, அப்போ டைட் பேக்கடாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கிளாஸ் எல்லாமே எதால் தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கோம், பழைய சோடா எல்லாமே கார்க்கால் தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு இந்த பாய்சன்ஸ் ரேஷியோ தான் அடிப்படை காரணம், ரைட்? பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்பயும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா.